Hello students, today we discuss nomenclature of branched chain hydrocarbons according to IUPAC system. Okay, indhila na ungalku 6 rules koduthirken. The rules of follow panni nama eppadi nomenclature pannalangiradha paakalam. Okay, first rule vandu choose parent chain. Parent chain vandu eppadi choose pannanum appadina and the chain vandu longest chain a irukanum with more substituent. And the substituent vandu more than 1 irundhuchina and the nama choose pandra parent chain la vandu more substituent இருக்குறது மாதிரி பார்த்துக்கணும் ஓகேயா இப்போ நான் ஒவ்வொரு பாயிண்டையுமே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 5 கார்பன் இருக்குது இதுல ஒரு சைட் செயின் வந்து ஒரு எத்தில் குரூப் இருக்குது ஓகேயா இப்போ இதுல நம்ம வந்து எது பேரண்ட் செயின் சாய்ஸ் பண்ணனும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம நம்பர் கொடுக்கறோம் ஓகேயா நம்பரிங் கொடுங்க 1 2 3 4 5 நம்பர் இப்ப கொடுக்க வேணாம் எத்தனை கார்பன் இருக்குங்கறத கவுண்ட் பண்ணிக்கங்க இதுல 5 கார்பன் இருக்குது இன்னது அல்லது இந்த செயினை चूस पन्नमना 1 2 3 4 5 6 6 கார்பன் ஆட்டம் இருக்குது ஓகேயா இதுல பார்த்தோம்னா நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பாத்தீங்கன்னா 1 சப்ஸ்டிட்யூட் 1 மெத்தில் சப்ஸ்டிட்யூட் இருக்குது ஓகேயா 1 சைட் செயின் வெச்சுக்கங்க சைட் செயின் ஓகேயா இதுல இந்த செயின்ல பாத்தீங்கன்னா 1 சைட் செயின் இருக்குது அது எத்தில் ஓகேயா 1 சைட் செயின் இதுக்கு ஓகேயா இந்த ரெண்டுலயுமே சைட் செயின் வந்து சேமா தான் இருக்குது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் வந்து இதுல வந்து 1 அதிகமா இருக்கு அப்ப இதுதான் நம்ம வந்து சாய்ஸ் பண்ணனும் கரெக்ட் பேரண்ட் செயின் எது அப்படிங்க கேட்டிங்கனா இதுதான் பேரண்ட் செயின் ஓகேயா அப்ப இத நம்ம சாய்ஸ் பண்ணோம்னா இது வந்து ராங் இது வந்து நான் レッド கலர்ல கொடுத்துறேன் இது வந்து பேரண்ட் செயின் கிடையாது green கலர்ல கொடுத்திருக்கிறது உங்களுக்கு இது பேரண்ட் செயின் இப்போ இதுக்கு நம்ம நேம் கொடுத்தோம் அப்படினா நேம் வந்து நான் ஃபைனலா உங்களுக்கு சொல்றேன் ஃபைனலா வந்து உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் கிடைக்கும் ஓகேயா இப்போ செகண்ட் பாத்தீங்கனா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் 1 2 3 4 5 6 ஓகேயா இந்த செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் போட்டுக்கங்க இந்த थर्ड கார்பன்ல ஒரு எத்தில் குரூப் போட்டுக்கறோம் ஓகே இது தெரியும்ல நான் கார்பன் அப்படினா இது கார்பனுடைய நீங்க வேலன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணீங்கனா இங்க CH3 வரும் H H3 இதெல்லாம் நமக்கு வந்து இப்ப வந்து தேவ இல்ல இதல நான் உங்களுக்கு கொடுக்கணும்னா உங்களுக்கு தெரியும் அண்டர்ஸ்டுட் ஒண்ணா ஓகேயா 2CH3 CH2 CH2 CH3 இதுதான் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஓகேயா இப்போ இதுல நம்ம வந்து இதுக்கு பேரண்ட் செயின் கண்டுபிடிக்கணும் ஓகேயா பேரண்ட் செயின் கண்டுபிடிக்கும் போது இதுல 1 2 3 4 5 6 ஓகேயா 6 கார்பன் செயின் இருக்குது இதுல ஓகேயா இதுல ரெண்டு சைடு செயின் இருக்கு இந்த கார்பன் செயினுக்கு ரெண்டு சைடு செயின் இருக்குது ஓகேயா இத சாய்ஸ் பண்ணீங்கனா இத சாய்ஸ் பண்ணீங்கனா 1 2 3 4 5 6 இதுலயுமே 6 கார்பன் செயின் இருக்குது கார்பன் ஆட்டம் இருக்குது சைடு செயின் பாத்தீங்கனா இது மட்டும் தான் சைடு செயினா இருக்கும் ஓகேயா அதாவது மெத்தில் எத்தில் 2 1 மெத்தில் எத்தில் இதுக்கு நம்ம நேம் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன் ஓகேயா அப்ப இது இந்த செயின் நம்ம சாய்ஸ் பண்ணோம்னா இதுல வந்து 6 கார்பன் ஆட்டம் இருக்குது இதே மாதிரி ஓகேயா ஆனா சைடு செயின் வந்து 1 தான் இருக்குது 1 சைடு செயின் இருக்குது அப்ப மேக்ஸिमम செயின் செயின் இதுல தான் இருக்குது அப்ப இத தான் நம்ம சாய்ஸ் பண்ணனும் ஓகேயா எது பேரண்ட் செயின் எது இதுதான் பேரண்ட் செயின் சம்து இந்த செயின் இதுலயும் 6 கார்பன் தான் இருக்குது அப்படினே இது நம்ம சாய்ஸ் பண்ணோம்னா இது ராங் ஓகேயா புரிஞ்சதா நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ லோவஸ்ட் நம்பர் ரூல் லோவஸ்ட் நம்பர் ரூல் அப்படினா நம்ம இந்த சைடு செயின் இருக்குல இந்த சைடு செயினுக்கு வந்து இந்த சப்ஸ்டிட்யூட் இங்க ஜாயின்ட் ஆயிருக்கு இந்த ஜாயின்ட் ஆயிருக்கிற இடம் இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து லீஸ்ட் நம்பர் வர்றது மாதிரி பாத்துக்கணும் நேமிங் கொடுக்கும் பொழுது நம்பரிங் கொடுக்கும் பொழுது அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் 1 2 3 4 5 இங்க ஒரு எத்தில் குரூப் எடுத்துக்கங்க இதுல நம்ம வந்து பேரண்ட் செயின் ஒன்னு சாய்ஸ் பண்ணனும் இதுல என்ன வரும் 1 2 3 4 5 5 கார்பன் ஆட்டம் இருக்குது 1 சைடு செயின் இருக்குது 1 சைடு செயின் இருக்குது ஓகேயா இத சாய்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கு 6 கார்பன் ஆட்டம் இருக்குது 6 கார்பன் 4 5 6 அப்ப இங்க 6 கார்பன் ஆட்டம் சைடு செயின் வந்து 1 மெத்தில் குரூப் இருக்குது 1 சைடு செயின் அப்ப இதுதான் பேரண்ட் செயின் அப்ப நீங்க நம்பர் கொடுக்கும்போது 1 2 3 4 5 6 இப்படி கொடுக்க கூடாது இப்படி கொடுத்தோம்னா இது நம்ம நேம் கொடுக்கும் பொழுது இங்க
4 methyl அப்படினு வரும் ஓகேயா அப்ப இந்த 4 methyl னு வர கூடாது அது லீஸ்ட் நம்பர் வரற மாதிரி பார்க்கணும் அப்ப எங்க பிராஞ்ச் இருக்குதோ சைட் செயின் எங்க இருக்குதோ அதுக்கு லீஸ்ட் நம்பர் வரற மாதிரி பார்க்கணும் அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் நம்ம நம்பர் கொடுக்கறத இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் அப்ப இதுக்கு 1 2 3 4 5 6 அப்ப இதுக்கு நேம் நம்ம கொடுக்கும் பொழுது 3 methyl த்ரீ மெத்தில் அப்படியே இங்கே கேப் போடக்கூடாது அப்படியே எத்தனை சிக்ஸ் கார்பன் இருக்குது அப்போ ஹெக்ஸேன் ஓகேயா ஃபஸ்ட்டு வந்து அந்த சைட் செயினுடைய பொசிஷன் நம்பர் கொடுக்கணும் நெக்ஸ்ட் அந்த சைட் செயின்ங்கிறது வந்து அல்கைல் குரூப் தானே இப்போ வந்து மீத்தேன்னா அதோடைய அல்கைல் குரூப் மெத்தில் ஈத்தேன்னா எத்தில் ப்ரொப்பேன்னா ப்ரொப்பில் அதை போட்டுட்டு அப்போ அந்த பேரண்ட் செயினுடைய அந்த அல்கேனுடைய ஃபுல் நேமை கொடுத்துடணும் வித்தவுட் எனி கேப் ஓகேயா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம் ஃபோர்த்து பாயிண்ட்டு யூஸ் த ப்ரிஃபிக்ஸ் டை ட்ரை டெட்ரா எக்ஸ்ட்ரா இஃப் மோர் தென் ஒன் சேம் அல்கைல் சப்ஸ்டிடியூண்ட் ஆர் ப்ரெசன்ட் அது இது வந்து விச் நாட் டிஸ்டர்ப் த அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் இப்போ வந்து இதில் நேம் கொடுக்கும்போது இது நம்ம ரெண்டு இது சைட் செயின் வந்து மோர் தேன் ஒன் சைட் செயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து அதில் வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7 ஓகேயா இப்போ இதில் இந்த தேர்ட் கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் போட்டுக்கிறேன் இந்த ஃபோர்த்து கார்பனில் ஒரு எத்தில் குரூப் போட்டுக்கிறேன் ஓகேயா இப்போ இதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து நம்பரிங் கொடுக்கணும் அப்படின்னா அல்ஃபபெட்டிக் இது மெத்தில் எம் நோட் பண்ணிக்கோங்க இது எத்தில் இப்போ வந்து எது அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இதுதான் முன்னாடி வரும் அப்போ இது தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேமிங்கில் பாயிண்ட் இது நேம் கொடுக்கும்போது நம்ம எழுதணும் ஓகேயா அதாவது இந்த ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துடலாம் நம்பர் கொடுக்கும் பொழுது எங்கே பிரான்ச்சஸ் ஃபஸ்ட் ஆரம்பிக்குது இங்கே வந்து இந்த சைட்லேருந்து ஆரம்பித்தோம்னா தேர்ட் கார்பனில் பிரான்ச் சைட் செயின் இருக்குது இதுலேருந்து இந்த சைடு பார்த்தோன்னா ரைட் சைட்லேருந்து வந்தோன்னா ஃபோர்த் கார்பனில் வருது அப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டே பிரான்ச் ஆரம்பிக்குது அப்போ இங்கே தான் லீஸ்ட் நம்பர் வரணும் அப்போ நம்பர் கொடுக்கும் பொழுது 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்படி நேம் கொடுக்கணும் இந்த நம்பர் கொடுக்கணும் ஓகேயா நெக்ஸ்ட்டு நேம் எழுதும் பொழுது நீங்கள் வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும் எத்தில் தான் ஃபஸ்ட் எழுதணும் அப்போ 4 எந்த அந்த பொசிஷன் எழுதணும் நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஹைஃபன் அப்போ எத்தில் 4 எத்தில் ஹைஃபன் தென் இந்த அடுத்த சைட் செயின் இது வந்து 3 சின்ன ஹைஃபன் மெத்தில் மீத்தேனுடைய அல்கைல் குரூப் மெத்தில் MeTHYL மெத்தில் தென் இது கேப் இல்லாமல் இது வந்து 7 கார்பன் ஆட் இருக்கு அப்போ ஹெப்டேன் அவ்வளோதான் ஓகேயா நெக்ஸ்ட்டு இப்போ வந்து என்னென்ன நெக்ஸ்ட்டு என்ன ஃபிஃப்த்து அதாவது மோர் தேன் ஒன் அரேஞ்ச் த சப்ஸ்டிடியூண்ட் இன் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அது பார்த்தாச்சு தேர்ட் பாயிண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு யூஸ் த ப்ரிஃபிக்ஸ் டை ட்ரை அதாவது மோர் தேன் ஒன் சேம் அல்கைல் குரூப் இருக்கும் பொழுது டை ட்ரைன்னு யூஸ் பண்ணுவோம் இது பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் 1, 2, 3, 4, 5, 6 ஓகேயா இங்கே ஒரு மெத்தில் குரூப் இங்கே ஒரு மெத்தில் குரூப் போடுறேன் இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது இப்போ இதை நேம் இது நம்பரிங் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் நம்பரிங் கொடுக்கும்பொழுது பேரண்ட் செயின் இதில் நல்லாவே தெரியுது இதுதான் பேரண்ட் செயின் ஓகேயா இது நம்பரிங் கொடுக்கும் பொழுது இங்கே இங்கேருந்து பார்த்தாலும் செகண்ட் கார்பனில் சைட் செயின் இருக்குது இதில் இதில் ரைட் சைட் பார்த்தாலும் செகண்ட் கார்பனில் சைட் செயின் இருக்குது ஆனால் இதில் மோர் சைட் 2 சைட் செயின் இருக்குது இங்கே ஒன்று தான் இருக்குது அப்போ இதுக்கு தான் லீஸ்ட் நம்பர் வர்றது மாதிரி நம்ம நம்பர் கொடுக்கணும் 1, 2, 3, 4, 5, 6 இங்கேருந்து நம்பர் கொடுக்கக்கூடாது ஏன்னா இங்கே 2 மெத்தில் சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது சைட் செயின்ஸ் இருக்குது ஓகேயா அப்போ இப்போ இதுக்கு நேம் கொடுக்கும் பொழுது எப்படி எழுதணும்னா எல்லாம் சேம் சைட் செயின் அதாவது எல்லாமே மெத்தில் குரூப் இதுக்கு எத்தனை நம்ம பொசிஷன் இங்கே 1, 2 நம்பர் கார்பன் 2ல வந்து 2 மெத்தில் குரூப் அப்போ 2, 2 தென் இதுலேயும் மெத்தில் குரூப் 5th கார்பன்ல 5 நெக்ஸ்ட்டு சின்ன ஹைஃபன் போட்டு ட்ரை மெத்தில் 3 இருக்குல்ல ட்ரை மெத்தில் 6 கார்பன் பேரண்ட் கார் செயினில் 6 கார்பன் இருக்குது அப்போ ஹெக்ஸேன் அவ்வளோதான் ஓகேங்க இப்போ இதுவே டிஃப்ரெண்ட் சப்ஸ்டிடியூண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ எப்படி போடலாம் நேம் கொடுக்கலாம்னு பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா 1, 2, 3, 4, 5, 6, 7
ஓகே இப்போ இந்த தேர்ட் கார்பன்ல ஒரு எத்தில் குரூப் போட்டுக்கலாம் ஃபோர்த் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் ஃபிஃப்த் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு நேமிங் கொடுக்கும் பொழுது இதுல வந்து இதுல எத்தனை இருக்குது கார்பன் ஆட்டம் வந்து 7 இருக்குது 7 கார்பன் ஆட்டம் இருக்கு 3 சைட் செயின்ஸ் இருக்கு 3 சைட் செயின்ஸ் இருக்குது இப்போ இதுக்கு நேமிங் கொடுக்கும் பொழுது இதிலே இந்த சைடு ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு தேர்ட் கார்பன்ல சைட் செயின் இருக்குது ரைட் சைடுல பார்த்தோம்னாலும் உங்களுக்கு தேர்ட் கார்பன்ல சைட் செயின் இருக்குது இது வந்து மெத்தில் குரூப் இது எத்தில் குரூப் அப்ப அல்பாபெடிக்கல் ஆர்டர்ல எத்தில் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்ப இதுக்கு தான் லீஸ்ட் நம்பர் வர்ற மாதிரி நம்பர் கொடுக்கணும் அப்ப இந்த சைடுல இருந்து நம்பர் கொடுக்காம இந்த சைடுல இருந்து நம்பர் கொடுக்கணும் 1 2 3 4 5 6 7 ஓகேயா இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து நேம் எழுதணும் நேம் எழுதும் பொழுது எத்தில் தானே ஆல்பாபெடிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வரணும் அப்ப 3 எத்தில் தேர்ட் கார்பன்ல இருக்குிறதுனால 3 சின்ன ஹைபன் எத்தில் 4 5 சின்ன ஹைஃபன் போடுங்க 4 இந்த நம்பருக்கு இடையில கமா போடணும் 4 5 டைமெத்தில் ஏன்னா ரெண்டு மெத்தில் குரூப் இருக்கு டைமெத்தில் மெத்தில் ஹெப்டேன் 7 கார்பன் இருக்குல்ல பேரண்ட் செயின்ல அப்ப ஹெப்டேன் ஓகேயா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டை ட்ரை அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது வந்து அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது நீங்கள் வந்து இது இ இந்த அல்ஃபாபெட் வந்து இ இந்த அல்ஃபாபெட் வந்து டி அப்போ இதை தான் முன்னாடி போடணும் ஃபஸ்ட்டு எழுதணும் இது அடுத்து தான் எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த டை ட்ரை இதெல்லாம் வந்து நம்ம வந்து அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது அதை தான் நீங்கள் இதில் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேயா நெக்ஸ்ட்டு சரி டிஃப்ரெண்ட் அல்கைல் குரூப் அட் ஈக்குவல் ஈக்குவலன் பொசிஷனில் இருக்கும் பொழுது அந்த அல்பாபெட்டிக்கல் ஆர்டரில் எது ஃபஸ்ட் வருதோ அதுக்கு லீஸ்ட் நம்பர் வர்றது மாதிரி பார்க்கணும் அது நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓகேயா நெக்ஸ்ட் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் பாருங்க 1 2 3 4 5 6 ஓகேயா இந்த தேர்ட் கார்பனில் ஒரு எத்தில் குரூப் போடலாம் ஓகேயா இந்த செகண்ட் கார்பனில் ஒரு எத்தில் குரூப் போடலாம் இப்போ இதுக்கு வந்து பேரண்ட் செயின் ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் பேரண்ட் செயின் சூஸ் பண்ணணும் இப்போ 1 2 3 4 5 6 6 கார்பன் இருக்குதா சைட் செயின் 1 2 இருக்குது 2 சைட் செயின் இருக்குது ஓகேயா நெக்ஸ்ட்டு இது ஒரு பேரண்ட் செயினான்னு பாருங்கள் ஓகேயா 1 2 3 4 5 6 7 7 கார்பன் ஆட்டம் இருக்குது தென் சைட் செயின் பார்த்தீங்கன்னா 1 2 இருக்குது 2 சைட் செயின் இருக்குது ஓகேயா நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள் இதில் எத்தனை கார்பன் ஆட்டம் ஓகேயா இதில் ஃபஸ்ட்டு இதை பார்த்தோம் நெக்ஸ்ட்டு இதில் எடுக்கிறோம் 1 2 3 4 5 6 7 இதுலேயும் உங்களுக்கு 7 இருக்குது அதாவது இதுலேயும் 7 இருக்குது நெக்ஸ்ட் இதுலேயும் 7 இருக்குது ஓகே இந்த செயின்லையும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 7 கார்பன் ஆட்டம் இருக்குது ஓகேயா 2 சப்ஸ்டிடியூட் சைட் செயின் இருக்குது 2 சைட் செயின் செயின் இருக்குது ஓகேயா இப்போ இந்த இதை பேரண்ட் செயின் வந்து எதை சூஸ் பண்ணுறோம் பாருங்கள் இது ஒரு பேரண்ட் செயின் ஓகேயா இந்த பேரண்ட் செயினில் 3 + 3 7 கார்பன் ஆட்டம் 2 அதாவது இது ஒரு சைட் செயின் இது ஒரு சைட் செயின் 2 சைட் செயின் இருக்குது ஓகேயா நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் இந்த இதுவும் ஒரு உங்களுக்கு ஒரு பேரண்ட் செயின் இதுலேயும் 7 கார்பன் ஆட்டம் 2 சைட் செயின் இருக்குது இப்போ நம்ம நம்பர் கொடுக்கணும் ஓகேயா 2 நம்பர் இது இதில் ஆனால் இது கிடையாது இது வந்து ரூல் அவுட் பண்ணிடணும் ஓகேயா நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம நேம் நம்பரிங் கொடுக்கணும் நம்பரிங் கொடுக்கும் பொழுது இந்த தேர்ட் கார்பனில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்குது இதை கூட எடுத்து நம்ம இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம் ஓகே இது ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேயா இதை எடுத்திங்கன்னா தேர்ட் கார்பனில் எத்தில் குரூப் இருக்குது ஓகேயா இங்கே 1 2 3 இந்த இங்கே இந்த சைடு வந்தோன்னா 3rd கார்பனில் மெத்தில் குரூப் இருக்குது அப்போ எத்தில் குரூப்புக்கு தான் அல்பாபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு வருது அப்போ இதுக்கு தான் லீஸ்ட் நம்பர் வரணும் அப்போ அந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்பர் கொடுக்கணும் நம்பர் கொடுக்கும் பொழுது இதுக்கு லீஸ்ட் நம்பர் வர்றது மாதிரி கொடுக்கணும் 1 2 3 4 5 6
7 இப்படி கொடுக்கணும் இங்க இங்க இந்த 1 2 3 னு போட்டோம்னா மெத்திலுக்கு லீஸ்ட் நம்பர் வரும் இதுக்கு வந்து ஹையர் நம்பர் வரும் அப்ப அது மாதிரி கொடுக்க கூடாது அல்பாபெடிக்கல் ஆர்டர்ல வரும் பொழுது அத வச்சு தான் நம்ம லீஸ்ட் நம்பர் வரது மாதிரி கொடுக்கணும் இப்போ நம்ம இதுக்கு நேம் கொடுக்கலாம் ஓகேயா 3 எத்தில் 3 எத்தில் தென் சின்ன ஹைபன் போடுங்க 5 மெத்தில் மெத்தில்னா 5th கார்பன்ல மெத்தில் குரூப் இருக்குது ஓகேயா அப்ப சம் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து 7 இருக்கு அதாவது பேரண்ட் செயின் கார்பன் வந்து 7 இருக்கு அப்ப ஹெப்டேன் அவ்வளவுதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேரண்ட் செயின் சாய்ஸ் பண்ணனும் எப்படி நம்பரிங் கொடுக்கணும்ங்கறத சாய்ஸ் பண்ணனும் நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து அந்த ஆல்பாபெடிக்கல் ஆர்டர்ல சைடு செயின் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து நேமிங் கொடுக்கணும் ஓகேயா நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிட்யூட் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிட்யூட்னா அந்த சைடு செயின் வந்து ஹஸ் பிரான்ச்ஸ் chain இருக்கலாம் ஓகேயா புட் நம்பர் 1 டு தி கார்பன் ஆட்டம் ஆஃப் தி சைடு செயின் which is attached to the parent chain இப்போ வந்து இதுல வந்து இப்போ இந்த சைடு செயின்ல இது இதுல இந்த இது வந்து parent chain சொல்லியாச்சு இப்போ இது வந்து லிங்க் ஆயிருக்கு இந்த கார்பனுக்கு நம்பர் 1 கொடுக்கணும் ஓகேயா இது வந்து நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் சைடு செயின் கிடையாது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறேன் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 ओके या नेक्स्ट 1 2 इधर 4 போட்டுக்கங்க இது இதுல போட்டுக்கலாம் ஓகேயா 1 2 3 4 இப்படி போட்டுக்கங்க இங்க ஒரு மெத்தில் குரூப் போட்டுக்கங்க ஓகேயா இங்க ஒரு மெத்தில் குரூப் போடுங்க இங்க ஒரு எத்தில் குரூப் போடலாம் ஓகேயா இப்போ நம்ம இதல வந்து பேரண்ட் செயின் சாய்ஸ் பண்ணனும் பேரண்ட் செயின் சாய்ஸ் பண்ணும் பொழுது லாங்கஸ்ட் மோர் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்கணும் ஓகேயா 1 2 3 4 5 6 7 8 இதல வந்து 8 கார்பன் ஆட்டம் இருக்குது ஓகேயா சைடு செயின் பாத்தீங்கன்னா 1 2 3 4 ஓகேயா 4 சைடு செயின் இருக்குது ஓகேயா நெக்ஸ்ட் இத பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 கார்பன் ஆட்டம் இருக்குது ஓகேயா இதுல 1 2 3 3 சைடு செயின் இருக்குது நம்ம பிரையாரிட்டி எதுக்கு அப்படினா மோர் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுக்கணும் தென் தி சைடு நம்பர் ஆஃப் சைடு செயினுக்கு மோர் அதிகமா இருக்கிறதுக்கு பார்க்கணும் இதுலயே வந்து இது கேன்சல் ஆயிரும் அப்ப நம்ம பேரண்ட் செயின் வந்து இதுதான் பேரண்ட் செயின் ஓகேயா இப்போ இது ரெண்டும் சப்ஸ்டிட்யூட் வந்து பாத்தீங்கன்னா இது நார்மலா இருக்குது இதுதான் காம்ப்ளெக்ஸ் இந்த சைடு செயின்ல உங்களுக்கு வந்து பிரான்ச் இருக்குது ஓகே அதுதான் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் சைடு செயின் ஓகேயா இப்போ இதுக்கு நம்ம நம்பர் கொடுக்கணும் இது என்னது இது பாத்தீங்கன்னா இது நம்பர் அதாவது இந்த சைடு செயினுடைய இந்த கார்பன் எது இந்த பேரண்ட் செயினோட லிங்க் ஆயிருக்கும் இதுக்கு நம்பர் 1 கொடுக்கணும் ஓகேயா இதுக்கு 1 2 3 ஓகேயா அப்ப இந்த சைடு செயினுக்கு நேம் கொடுக்கும் பொழுது இந்த சைடு செயின் தனியா ஒரு நேம் கொடுப்போம் பாருங்க 2 மெத்தில் மீத்தேன் ஈத்தேன் ப்ரோப்பேன் ப்ரோப்பேன்ல வந்து இந்த இதோட ஜாயின்ட் 1H ரிமூவ் பண்ணிட்டு இங்க ஜாயின் பண்ணிருக்கிறதுனால அது ப்ரோப்பைல் ஆல்கைல் குரூப்பா எழுதணும் ப்ரோப்பைல் ப்ரோப்பேன் எழுத கூடாது ப்ரோப்பைல் இத பிராக்கெட்ல இத பாரந்தசிஸ்ல போடணும் இந்த இதுல இதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து நம்ம இந்த நேம் கொடுக்கிறதுனால நம்ம இது நாமன்கிளேச்சர் எழுதும்போது இத பாரந்தசிஸ்ல போடணும் இப்போ இந்த மெயின் செயினுக்கு இது பேரண்ட் செயினுக்கு நம்பர் கொடுப்போம் நம்பர் கொடுக்கும்போது இங்க பிரான்சஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 5th கார்பன்ல இங்க வந்து பிரான்ச் ஆயிருக்கு இதுல பாத்தீங்கன்னா 2nd கார்பன்ல பிரான்ச் ஆயிருக்கு அப்ப இங்க ஃபர்ஸ்ட் இங்க தான் லீஸ்ட் நம்பர் வர்றது மாதிரி பாக்கணும் ஓகே அப்ப நம்பர் கொடுக்கும் பொழுது 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேயா இப்போ நம்ம நேம் கொடுப்போம் இது எத்தில் குரூப் இது மெத்தில் குரூப் இது 2 மெத்தில் ப்ரோப்பைல் ஓகே அப்ப எத்தில் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வரணும் அப்ப 3rd கார்பன்ல எத்தில் குரூப் இருக்கு 3 எத்தில் ஓகேயா 2 இந்த 2nd கார்பன் சின்ன ஹைபன் போடுங்க 2 மெத்தில் ஓகேயா இந்த 5th கார்பன்ல இது இருக்குது சின்ன ஹைபன் போட்டு 5 போடுங்க இதுல பிராக்கெட் போட்டு ஓகே இந்த சைடு செயினுக்கு நேம் கொடுத்திருக்கோம்ல இத இப்படி எழுதிருங்க 2 மெத்தில் ப்ரோபில் ஓகே டோட்டலா இருக்குிறதுக்கு நம்பர் ஆஃப் பேரண்ட் செயினுடைய கார்பன் ஆட்டம் நம்பர் வந்து பாருங்க 9 அப்ப 9 அவ்வளவுதான் இவ்வளவுதான் இதோட நேம் ஓகேயா உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தரேன் அந்த கொஸ்டின்ஸை செய்யுங்க அதுக்குள்ள சொல்யூஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன்
ओके थैंक यू.